The value of the height h in the adjoining figure is at which the tennis ball must be hit, so that it will just pass over the net and land 6 meter away from the base of the net. என்ன சொல்றாங்க? இங்க இருந்து ஒரு பையன் பால் போடுறாங்க. இந்த இடத்துல DE இந்த பேஸ்ல இருந்து பால் போடுறாங்க அப்படினா இங்க நெட் எங்க இருக்கு? BC இந்த பிளேஸ்ல நெட் இருக்கு. இங்க இருந்து ஒருத்தங்க பால் போடுறாங்கன்னா இந்த நெட்டை தாண்டி 6 மீட்டர் நெட்ல இருந்து 6 மீட்டர் தள்ளி போய் இந்த Aங்கற டெஸ்டினேஷன்ல பால் விழுகணும். சரியா? இங்க இருந்து ஒருத்தங்க பால் போடுறாங்கன்னா நெட் இருந்து இங்க இருக்கு நெட். இதுல இருந்து 6 மீட்டர் தள்ளி இங்க Aங்கற பாயிண்ட்ல போய் பால் விழுகணும். அப்படி விழுகணும்னா இந்த ஹைட் என்னவா இருக்கும் அப்படினு கேக்குறாங்க. சரியா? சோ இப்போ என்ன பண்றோம்? இந்த பிக்சரை பாருங்க. இதுல ABC னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ADE னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. சோ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்ங்கிற கான்செப்ட்ல எடுத்துக்கோ. சோ ஸ்மால் ட்ரையாங்கிள் எடுத்து வரையிருக்கேன். ஸ்மால் ட்ரையாங்கிள் என்னது? ABC. பெரிய ட்ரையாங்கிள் என்னது? ADE. ADE. ஓகேயா? இப்போ என்ன சொல்லுவோம்? கரஸ்பாண்ட் சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்கிற பட்சத்துல கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷன். அப்ப இந்த ட்ரையாங்கிள் என்னது? இந்த பேஸ் AB 6 மீட்டர்னா இவங்களுக்கு யார் கரஸ்பாண்டிங்கா இருப்பாங்க பெரிய ட்ரையாங்கிள்ல? ஏல இருந்து டி. நல்லா பாத்துக்கோங்க. ஏ டு டி நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? ஏ டு டி லென்த் கொடுக்கல. ஏல இருந்து பி வரைக்கும் 6 மீட்டர், பில இருந்து டி வரைக்கும் 18, 12 கொடுத்துருக்காங்க. சரியா? ஏல இருந்து பி வரைக்கும் 6, பில இருந்து டி வரைக்கும் 12. நம்மளுக்கு தேவை ஏல இருந்து டி வரைக்கும். ஏல இருந்து டி லென்த்னா என்ன பண்ணணும்? ஏ டு பி, பில இருந்து டி. சரியா? நம்மளுக்கு தேவை மொத்த லென்த். ஸோ ரெண்டு லென்த்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மொத்த லென்த்தையும் ஆட் பண்ணால் 6 + 12 = 18. கிளியரா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த ட்ரையாங்கிளில் ஏபி சைட் ஈக்குவல்ஸ் டு இஸ் ப்ரொபோர்ஷன் நாட் ஈக்குவல். ஏபி இஸ் ப்ரொபோர்ஷன் டு ஏடி. சரியா? ஏபி இஸ் ப்ரொபோர்ஷன் டு ஏடி. கரெக்டா? இந்த சைடு இந்த சைடோட ப்ரொபோர்ஷன் சொல்லியாச்சு. அடுத்தது எதை செக் பண்ணலாம்? இந்த ட்ரையாங்கிளில் பிசி 0.9. அடுத்தது டிஇ. கரெக்டா? பிசி பை டிஇ. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஏபியோட வேல்யூ என்னது? 6 மீட்டர். ஏடியோட வேல்யூ 18 மீட்டர். பிசியோட வேல்யூ 0.9 மீட்டர். டிஇயோட வேல்யூ ஹைட்டு. அது ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 6 டேபிளால் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 1/3 ஈக்குவல்ஸ் 0.9 மீட்டர் பை ஹைட். இப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஹைட்டு தான் வேணும். ஸோ ஹைட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவைடில் இருக்க வேல்யூ மல்டிப்ளை ஆகிடும். 1 times ஹைட்டு. இங்கே டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளை ஆகிடும். 0.9 × 3. ஸோ 1 time ஹைட் ஈக்குவல்ஸ் டு ஹைட். 0.9 த்ரீ மல்டிப்ளை பண்ணால் 9 × 3 = 27. டெசிமல் பாயிண்ட் இருக்கா? எத்தனை டெசிமல் பாயிண்ட் இருக்குது? 1. ஸோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். 2.7. யூனிட் என்னது? மீட்டர். ஸோ ஹைட் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு? 2.7 மீட்டர். ஸோ 2.7 மீட்டர் ஹைட்டாக இருக்க பட்சத்தில் இங்கேருந்து பாலை தூக்கி போடும்போது நெட்லேருந்து 6 மீட்டர் அவை நம்மளுக்கு கிடைக்கும்.